நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். மக்களவை தேர்தலுக்கான பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் பட்டியல் முதற்கட்ட பட்டியல் வெளியாகி இருக்கிறது. 195 பேரின் பெயர்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பிட்டு முக்கிய நட்சத்திர தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். 34 மத்திய அமைச்சர்களுக்கு இதில் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. 2 முதலமைச்சர்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள் வேட்பாளர்களாக. 47 இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. 28 பெண்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நாம் பாரதிய ஜனதாவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. செய்தியாளர் நிரஞ்சன் டெல்லியிலிருந்து நமக்கு கூடுதல் விவரங்களை வழங்கி கொண்டிருந்தார். நிரஞ்சன், இப்ப 28 பெண்கள் அப்படின்ற அடிப்படையில மத்திய அமைச்சர்கள் அதில் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? ஏற்கனவே போட்டியிட்டவர்கள், பாரதிய ஜனதாவின் முக்கிய முகங்களாக இருப்பவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? நம்ம வந்து இது கொஞ்சம் ரேண்டமாக தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா லிஸ்ட் வந்து அப்படி ரேண்டமாக தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்பெசிஃபைடாக பெண்கள் பட்டியல், எஸ்டி பட்டியல், ஓபிசி பட்டியல்னு கொடுக்கல. ஸோ அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்டாக தான் கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கான வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது வெளியாயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாக கிளப்பி இருந்த ஒரு மிக முக்கியமான தொகுதி மதுரா தொகுதி. ஏன்னா இப்போ கிருஷ்ண ஜென்மபூமி விவகாரமாகட்டும், அந்த ஒரு ஒரு ஹாட்ஸ்பாட்டா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து மதுரா தொகுதி. ஸோ அந்த தொகுதியில மீண்டும் பாலிவுட் நடிகை ஹேமா மாலினி அவர்களே களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த முறை அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா? ஏன்னா அவர் மேல நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்துட்டு இருந்த சூழல்ல இப்போ ஹேமா மாலினி அவர்களுக்கு மதுரா தொகுதியில மீண்டும் வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு. இன்னொரு மிக முக்கியமான பேஸ்டன் கூட சொல்லலாம், அப்கோர்ஸ் பிஜேபிக்கு லக்னோ தொகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. மிகவும் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்மிதி இரானி அவர்கள் அமேதி தொகுதியில ராகுல் காந்தி கிட்ட இருந்து எந்த தொகுதியை அவங்க தட்டி பறிச்சாங்களோ, அப்படி தட்டி பறிச்சதுனால மத்திய அமைச்சர் அப்படின்ற ஒரு பெரிய பதவி அவங்களுக்கு கிடைச்சதோ, அந்த அமேதி தொகுதியில ஸ்மிதி இரானி அவர்கள் மீண்டும் களமிறக்கப்படுறாரு. இந்த முறை அமேதி தொகுதியில மீண்டும் ராகுல் காந்தி போட்டியிடுவார். ஏன்னா அவர் அங்க தோல்வியை தழுவுனாலதான் வயநாடுக்கு தனது கவனத்தை செலுத்தி இருந்தாரு. அப்கோர்ஸ் 2 தொகுதியில போட்டிட்டு இருந்தாரு, அதுல தோத்திருந்தாரு. சோ இந்த முறை அவரு மீண்டும் அமேதி தொகுதியில களமிறங்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் வட்டாரங்கள் சொல்லக்கூடிய நிலையில, ஒருவேளை அப்படியான அனௌன்ஸ்மெண்ட் வந்தா இந்தியாவிலேயே ரொம்ப பரபரப்பா பார்க்கப்படக்கூடிய ஒரு தொகுதியா அப்கோர்ஸ் அமேதி இருக்கும். ஸ்மிதி இரானி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. லக்னோ தொகுதி அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கக்கூடிய லக்னோ தொகுதியில ராஜ்நாத் சிங் களமிறக்கப்பட்டிருக்காரு. மத்திய அமைச்சர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், தற்பொழுது இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. செகந்திராபாத்ல இருந்து கிஷன் ரெட்டி அவர்களுக்கு வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு. ராஜஸ்தான் மாநில சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளருக்கான பெயர்ல முன்னணியில் இருந்தவர் கஜேந்திர சிங் செகாவத், அவரு ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். அவருக்கு இந்த முறை ஜோத்பூர் தொகுதியில மீண்டும் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. ஓம் பிர்லா அப்கோர்ஸ் அவரும் இன்னொரு ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். அவருக்கு கோட்டா தொகுதியில, ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா தொகுதியில போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஜெயிச்சு வந்தார்னா மீண்டும் அவருக்கு மக்களவை சபாநாயகர் பதவி வழங்கப்படுமா? இதெல்லாம் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. பட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நேமா வந்து நம்ம ஓம் பிர்லா அவர்களுடைய பெயரையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. லல்லு சிங் அவர்கள் ஃபைசலாபாத் தொகுதியில போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்கோர்ஸ் நிறைய நீங்க சொன்ன மாதிரி அர்ஜுன் ராம் மெக்வாலுக்கு கொடுத்திருக்காங்க, வி முரளிதரன் நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.